வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட விஜயபாதி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கிராமத்தினர் அணுக்கழிவு மையம் வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்ற கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதால் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் அணு உலையிலிருந்து வர கதிர்வீச்சை எங்களால தாங்க முடியாம எங்கள் மக்கள் இன்னும் வரைக்கும் குழந்தை இல்லாம கருவுற்று முடியாம கேன்சர்லயும் கிட்னி பெயிலியர்லயும் மக்கள் செத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு விஜயபதி ஊராட்சி மன்றத்துல வந்து ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது. அணு உலை கழிவை வந்து நாங்க கூடங்குளத்துல நிறுவுவோம் அப்படின்னு சொல்றத எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா அது எங்களுக்கு வேண்டாம். திருவாரூர் மாவட்டம் கோட்டூரை அடுத்த இருள்நீக்கி கிராமத்தில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. இதில் கிராமங்களில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் தவிர்ப்பது, கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் இருள்நீக்கி கிராமத்திற்கு கொண்டு வருவது, காவிரி டெல்டாவில் பேரழிவை ஏற்படுத்தும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை தங்களது கிராம ஊராட்சிகளில் அனுமதிக்க மாட்டோம் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிராம சபா கூட்டங்களில் அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டத்தை எங்கள் கிராமத்தில் அனுமதிக்க மாட்டோம், மத்திய மாநில அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஒட்ட கருத்தோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்க அனுப்பியிருக்கிறோம். சில கிராமங்களில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்கவில்லை என்கிற செய்தி வந்திருக்கிறது, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தூத்துக்குடி ஊராட்சி பள்ளி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிய மாவட்ட ஆட்சியர் அக்கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் மரக்கன்றுகளை மாவட்ட ஆட்சியர் நட்டு வைத்தார். கிராம சபை கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, அந்த கிராமத்தில் நடக்கிற பல்வேறு திட்டங்கள், முக்கியமான திட்டங்கள் எப்படி நடைபெற்று வருகின்றது, அந்த திட்டங்களில் ஏற்கனவே எடுத்த முடிவுகள் எல்லாமே முடிக்கப்பட்டுள்ளதா, புதுசாக அந்த கிராம மக்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன இருக்கின்றது, ஒவ்வொரு திட்டம் சார்பாக என்னென்ன வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அது பயன்பாட்டில் இருக்கின்றதான்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் பற்றி விவாதம் எல்லாம் பண்ணிவிட்டு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வாங்கி அந்த அடுத்த கிராம சபை கூட்டத்துக்குள்ளே அதெல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஜல்லிப்பட்டி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிராம வளர்ச்சி எதிர்கால திட்டம், மக்கள் நலத்திட்ட உதவி பெறுதல் உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த வேலம்சேரி கிராமத்தில் திருத்தணி வட்டார வளர்ச்சி அலுவலர் லதா மற்றும் கலையரசி ஆகியோர் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் குடிநீர் பிரச்சினை, சிமெண்ட் சாலை அமைத்தல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் பொது கழிப்பறை மற்றும் கழிவுநீர் கால்வாய் பணிகளில் முறைகேடு கூறி பெண்கள் உட்பட அனைவரும் கிராம சபை கூட்டத்தில் இருந்து வெளியேறினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த வெள்ளாளப்பாளையத்தில் கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் திட்ட அறிக்கை, குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 584 ஊராட்சிகளிலும் கிராம சபா கூட்டங்கள் நடைபெற்றது. தஞ்சை அருகே உள்ள நீலகிரி ஊராட்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சூரிய நாராயணன் தலைமையில் நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் குடிநீர் விநியோகம், குடிநீர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு, கிராம ஊராட்சியின் பொதுநிதி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெருங்குடி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊராட்சி செயலாளர் அழகு மற்றும் 60 பெண்கள் உட்பட 150 பேர் கலந்து கொண்டனர். பின்னர் கூட்டத்தில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை அம்பத்தூரில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அயப்பாக்கம் ஊராட்சியை ஆவடி மாநகராட்சியோடு இணைக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் உச்சிமேடு கிராம பஞ்சாயத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்புச்செல்வன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் தமிழக அரசு தடை விதித்த 14 வகை பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், மழைநீரை சேமிப்பதற்கு உரிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கிராம சபை கூட்டம் அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் நடைபெற்றது.